ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சைமன் டேனியல்ங்கிற மலையாள படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பங்களாவில் ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் இவங்களோட பொண்ணு காணாமல் போயிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆகியும் அந்த பொண்ணு கிடைக்காத காரணத்தினால ரொம்ப மனவேதனையோட அந்த பங்களாவை அப்படியே விட்டுட்டு பிரிட்டிஷ் ஃபேமிலி இங்கிலாந்துக்கு போயிருந்தாங்க. ஒருவேளை நம்ம பொண்ணு இந்த பங்களாவுக்கு திரும்ப வந்தால் அவளுக்கு உதவியாக இருக்கட்டும்னு நினச்சி ஒரு புதையிலையும் அந்த பங்களாவில் வச்சுட்டு போகிறாங்க. அந்த பங்களாவை ரொம்ப நாள் யாருமே யூஸ் பண்ணாதனால அந்த பங்களா பாலடைஞ்சு போயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த பங்களாவில் இருக்கிற புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பங்களாவுக்கு போகிறாரு. போனவர் ரொம்ப நாளாக திரும்பி வராத காரணத்தினால ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை தேடி அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு போகிறாரு. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாரா இல்லையா, காணாமல் போன பிரிட்டிஷ் ஃபேமிலி சேர்ந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பங்களாவில் உண்மையிலே என்ன இருக்குன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட சஸ்பென்ஸை லாஸ்ட் வரை கொண்டு போனது தான் படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தா படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியாக பண்ணியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படம் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை. படத்தோட ரைட்டிங்கை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி படம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்து பழக்கப்பட்டதுனால நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. படத்தில் புதுசாக எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. படத்தில் அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.